வணக்கம். என் பேர் லிவிங் ஸ்மைல் வித்யா. நான் ஒரு அரங்க கலைஞர், எழுத்தாளர், ஒரு திருநங்கையும் கூட. இந்தியாவில் திருநங்கைகளோட பொதுவான நிலைமைன்றது என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா ரொம்ப குறைவான சில பேர் தான் மெயின் ஸ்ட்ரீமில், அதுலேயும் கலைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு போராடுறோம். அதுலேயும் குறிப்பாக நாடகத்தில் சாதிக்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, லைக் நான் ஒரு ஆணா பெண்ணா திருநங்கை அதெல்லாம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி, ஒரு டிவி ஆங்கர் மாதிரியோ அல்லது ஒரு ஆக்ட்ரஸ் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரியோ, ஐ யூஸ் டு ஆல்வேஸ் பிளே லைக் நான் ரோல் பிளே பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். திருநங்கையாக வந்ததுக்கப்புறம் நிறைய நாடக குழுக்களில் நடிக்க முயற்சி பண்ணேன். அப்பவும் வந்து ஒரு திருநங்கை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஒரு திருநங்கை எப்படி ஒரு நாடகத்தில் இது பண்ண முடியுமா, உங்களுக்காக ஒரு திருநங்கை நாடக ரோல்லாம் கொடுக்க முடியாது சாரி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் திருநங்கையாக எந்த ஒரு குடும்ப பின்னாடி யாரோட சப்போர்ட்டுமே பொருளாதார சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் நாடகத்தில் தொடர்ந்து இத்தனை வருடங்களாக ஒரு டெக்கெட் மேலே இருக்குதுன்றது கஷ்டமான விஷயம். நாடகத்துறைக்குள்ள எனக்கு நல்ல மரியாதை இருந்தாலும் இன்ன வரைக்கும் சினிமாவால் நான் கண்டுகொள்ளப்படாமலே இருக்கிற வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது. என் பேரே பார்த்தீங்கன்னா லிவிங் ஸ்மைல் வித்யா. ஏன்னா நான் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப் ஹாப்பிலி, பட் ஆல்சோ லவ் டு மேக் பீப்புள் அண்ட் ஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் மேக் ஹாப்பி. அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் க்ளவுன் மூலமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்க குழந்தைங்க, அந்த பெயினில் இருக்க குழந்தைங்க முகத்தில் சந்தோஷம் வருது. அது நம்ம டாட்டா சொல்லிட்டு போகும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுலாம் வருவாங்க. 2017 எனக்கான ஒரு பெரிய உத்வேகமாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு அங்கீகாரமாகவும் இந்த விருதை நான் பார்க்குறேன்.